வணக்கம் மக்களை இன்னைக்கு கேளுங்க மக்களை நிகழ்ச்சியில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளை பற்றி பார்க்க போகிறோம் எந்த ஆப்பிள் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் ஆப்பிள் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் ஞாபகம் ஞாபகப்படுறது சாப்பிட்ற ஆப்பிள் தான் சாப்பிட்ற ஆப்பிள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அண்ட் ஆப்பிள் அடே கீப்ஸ் டாக்டர் அவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு சூப்பரான விஷயம் தான் ஆனால் அந்த ஆப்பிளை பற்றி பேச இன்றைக்கி நான் வரல நான் பேச அந்த ஆப்பிளே வேறு அந்த ஆப்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேர் வந்து பணக்காரங்கெலாம் இந்த காஸ்ட்லி ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இது பணக்காரங்க தான் சொல்லாமல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே சர்வசாதாரமாக எல்லாேருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே ஃபேமஸான ஒன்றாக மாறிடுச்சு இந்த ஆப்பிள் அப்படின்ற வார்த்தை ஏன்ப்பா இதுக்கு வச்சாங்க இதுக்கு எதனா பேர் வச்சிருக்கலாம் ஆப்பிள்னு பழம் பேரை போய் இந்த ஃபோனுக்கு வச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிருக்கலாம் அது ஃபோனுக்கு கொண்டு இல்லை அந்த ப்ராண்டுடையன்னு Apple. இது எதுக்காக இப்படி வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு அவருக்கு பிடிச்ச ஃப்ரூட்லேயே ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்டு ஆப்பிள் அதனால் ப்ளெயினாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சார் அதனுடைய முதல் பேர் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் ஆப்பிள் ஐஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் அதில் இருக்கிற சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து பெருசாக வளர்ந்துகிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற கம்பெனி பெரிய கம்பெனியாக ரொம்ப காம்படிஷனே இல்லாத ஒரு கம்பெனியாக வந்து வந்துகிட்டு இருந்தது அது வளர்ந்து வர ஒரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா தட்டு தடுமாறிக்கிட்டு அப்படியே முன்னேறிக்கிட்டு வர ஒரு கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் அதை கண்டுபிடிச்சவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸை எப்படின்னா வந்து முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் நிறைய பிளான்ஸ்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே முன்னேறி வர அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஏன் இந்த ஆப்பிளுக்கு ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும் அதாவது என்னென்னா ஒரு ஆப்பிள் இருக்கும் அதை பாதி கடித்த மாதிரி இருக்கும் ஏன் இந்த சிம்பிள் வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் அது ஏன் வைச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த சிம்பிள் இல்லை அதுக்கு பதிலாக வேறு ஒரு சிம்பிள் இருந்தது நல்லா கலர்ஃபுல்லாக ஒன்று இருந்து அதுக்கும் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஒருத்தர் உட்காந்துருப்பாரு அவருக்கு மேலே வந்து ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துலேருந்து ஆப்பிளில் உழும் உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசக் நியூட்டனோட கதை அந்த கதையை ப்ரிஸ்க்ரைப் பண்ணுற மாதிரி தான் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸோட லோகோ இருந்தது அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடித்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றின ஒரு லோகோவை அவங்க கொண்டு வந்தாங்க இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான லோகோலே ரொம்ப ஃபேமஸான லோகோ ஆப்பிள் லோகோ அப்படின்னு சொல்லக்கதாக ஒரு ஐகானிக்காக அது வந்து மாறுச்சு காலகட்டங்கள் போக போக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய வளர்ச்சி பயங்கரமான வளர்ச்சியாக இருந்தது அவங்க கம்ப்யூட்டர்ஸுடைய வளர்ச்சி ஏன்னா வந்து மைக்ரோசாஃப்ட்டு காம்படிஷனாக எதனா ஒன்று வரணுமே அப்படின்னு இருக்கும்போது ஆப்பிள் பார்த்திங்கன்னா கூடவே நல்ல ஒரு காம்படிஷனாக வந்துகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நாட்கள் போக 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 அவங்க பார்த்திங்கன்னா ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதாவது ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரெடியூஸ் பண்ணாங்க அது பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஃபேமஸாக மாதிரி டச் ஸ்க்ரீனில் ஒரு புதிய ஒரு ரெவல்யூஷனை உண்டு பண்ணி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு பீஸாக வந்து மாற ஆரம்பிச்சது ஆப்பிள் தன்னுடைய பார்த்தீங்கன்னா வந்து ஹெட் குவாட்டர்ஸை கலிஃபோர்னியாவில் வச்சிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு டிம் குக் அப்படின்றவர்தான் சிஓவாக அவர் ஒரு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரோட வந்து மிங்கிள் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது அவருடைய டெய்லி லஞ்சை கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஸ்டாஃப்ஸோடலாம் வந்து ரேண்டமாக உட்காந்து சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்றைக்கும் ஆப்பிள் பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்குது காரணம் அதில் இருக்கிற நிறைய இனோவேட்டர்ஸ் அதில் செய்கிற நிறைய காரியங்கள் அவங்களுடைய பார்த்திங்கனா வந்து ஆனவர்சரி எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா அவங்க அதாவது ஃபூல்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா ஏப்ரல் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்வர்சரியை கொண்டாடுறாங்க அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே ஒரு ஃபேக்ட் இப்படி சொல்லுது ஒரு நாளைக்கு மூணு லட்சத்த நாற்பதாயிரம் வந்து ஃபோன்ஸை வந்து அந்த காலகட்டத்திலே விற்றுருக்குறாங்க அப்படின்னு சொல்லுது இப்போலாம் வந்து இன்னும் பயங்கரமாக சேல்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் ஸோ முக்கியமாக அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த டே தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பயங்கரமான க்ரேஸு உலகம் எங்கிலும் பார்த்தீங்கன்னா இருக்கிறத இன்றைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொதுவாக கம்ப்யூட்டர்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிபியூ இருக்கும் ஒரு இது இருக்கும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருந்தால் காலகட்டத்தில் ஆப்பிள் தான் முத முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சிபியூலாம் இல்லாமல் அப்படியே ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சி அதாவது ஸ்க்ரீன் இருக்கும் அந்த ஸ்க்ரீன் உள்ளே சிபி இருக்கிற மாதிரி அப்படி ஒரு செட்டப்பில் வந்த கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா ஆப்பிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது இன்றைக்கும் ஐஃபோன் பார்த்திங்கன்னா உலகத்தில் பெரிய ரெவல்யூஷனரியான ஒரு ப்ராடக்ட்டாக பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு என்பதில் சந்தேகம் இல்லை இந்த ஃபேக்ஸ் எல்லாம் உண்மையில் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன் இன்னும் அடுத்து சொல்லுங்கள் சூப்பரான விஷயத்தோட சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜஸ்டின் மோசஸ் டாடா பாபாய்